பாரதிராஜா கதாநாயகனா நடிச்சு இயக்க உள்ள படம்னா மீண்டும் ஒரு மரியாதை. மேலும் இந்த படத்துல ஜோ மல்லூரி, நக்ஷத்ரா, மௌனிகா போன்ற பலர் இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. என்.ஆர். ரகுநாதன் அவர்கள் படத்துக்கு அழகான இசையமைச்சு கொடுத்திருக்காரு. சாலை சகாதேவன் அவர்கள் சினிமேட்டோகிராபி பண்ணிருக்காரு. இந்த படமானது கம்மிங் பிப்ரவரி 21st ரிலீஸ் ஆகும்னு படக்குழுவினர் ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டையும் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை மனோஜ் கிரியேஷன்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க. படத்தோட படப்பிடிப்பு எல்லாமே வெளிநாடுகள்ல தான் எடுக்கப்பட்டு. இந்த படத்துல பாரதிராஜா ஒரு சைக்கோ கில்லர் போல நடிச்சு அசத்திருக்காரு. படத்தோட அபிஷியல் ட்ரெய்லர் ரீசெண்டா தான் ரிலீஸ் ஆச்சு. டீசரோட ஸ்டார்டிங்லேயே பாரதிராஜாவோட என்ட்ரி வருது. ஒரு பொண்ணு, ஐயோ ஓல்டு மேன், நீங்க இப்போ படைய ஞாபகத்திலே இருக்கீங்க, நீங்க உங்க காதலிக்கு எழுதுற மாதிரி லெட்டர் எழுத வேண்டாம், நான் என் காதலனுக்கு எழுதுற மாதிரி எழுதுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க. அடுத்ததா அந்த பொண்ணு காணாம போயிடுறாங்கன்ட்டு கம்ப்ளைண்ட் வருது. இவருதான் அவளை கிட்னாப் பண்ணிருப்பாங்கன்ட்டு போலீஸ்க்கும் டவுட் வர மாதிரி அவரை தேடுற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. டீசரோட எண்ட்ல லைஃப் இஸ் அ பியூட்டிஃபுல் ஜர்னின்னு முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரை நடிகர் தனுஷ் தான் தன்னோட சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்ணிருக்காரு. பாரதிராஜா தமிழ் ரசிகர்கள் அனைவருக்குமே பிடிச்ச ஒரு இயக்குனர்னே சொல்லலாம். தனது படங்கள் மூலமாக அனைவரையும் கவர்ந்தவர். தற்பொழுது பல வருஷத்துக்கு அப்புறமா மீண்டும் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ இவர் டைரக்ட் பண்ண மீண்டும் ஒரு மரியாதை அப்படின்ற இந்த படமானது மக்களோட மனசுல எந்த அளவு இடம் பிடிக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.